வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கப்பட்டிருக்கிற டேரக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் எடுத்திருக்கிற இரவி நிழல் இந்த இரவி நிழல் படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று ரிலீஸான தி வாரியர் படத்தோடைய ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிய பாதை அப்படிங்கிற ஒரு படம் புதிய பாதை மூலியமாக தான் டைரக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சினிமாவுக்கு அறிமுகமானார் அவர் உருவாக்கின அவருடைய புதிய பாதையில் பல தூரம் கடந்து வந்து இப்போது இன்னொரு புதுமையான ஒரு பாதையை உருவாக்கியிருக்காரு அதுதான் இரவின் நிழல் ஸோ இந்த இரவை நிழல் படத்தில் பார்த்தீங்கன்னா நந்து அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நந்து இந்த கதாபாத்திரம் கடந்து வந்த பாதை என்ன நந்துவோடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நான் லீனியராக நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த இரவு நிழல் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியே டைரக்டர் பார்த்தி பண்ணாலே புதுமை தான் புதுமை எடுத்திருக்கிற இந்த படம் ஒரு புது முயற்சி இந்த புது முயற்சியை பார்க்க போகிற ஆடியன்ஸான நமக்கு அனுபவமும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான் ஸோ படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து படத்தோடைய மேக்கிங்கை தான் போடுறாங்க முப்பது நிமிஷத்துக்கு ஸோ மேக்கிங் முடிஞ்சு இன்டர்வல் இன்டர்வல்க்கு அப்புறம் செகண்ட் ஆஃப்ல தான் படமே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு மேக்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸுக்கு போடப்படுற அந்த மேக்கிங் அந்த மேக்கிங்கில் இந்த சிங்கிள் ஷார்ட் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு எத்தனை டேக் ஆயிருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத முப்பது நிமிஷத்தில் வந்து காட்டுவாங்க ஸோ அதையுமே வந்து டேரக்டர் பார்த்திபன் அவருடைய ஸ்டைலில் தான் வந்து காமிச்சிருக்காரு ஸோ மேக்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஹியூமரஸான விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டேரக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்த நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க இது வந்து சிங்கிள் ஷார்ட் படம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அது உண்மைதான் ஏன்னா நீங்க இந்த படம் படம் பார்த்தீங்கனாலும் நீங்களுமே அப்படி தான் சொல்லுவீங்க எப்படி இந்த கதையை சிங்கிள் ஷாட் குள்ளே கொண்டு வந்தாங்க ஒரு நாண் லீனியராக சொல்லப்படுற கதையை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ உண்மையிலே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து சிங்கிள் ஷாட் மாதிரி தெரியல அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அதுதான் அந்த படத்தோடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் பல பேருடைய உழைப்பிற்கு குறிப்பாக டேரக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவருக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகும் இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கதையை நான் லீனியராக சொல்லலாம் அதே கதையை சிங்கிள் ஷாட்டில் ப்ரசென்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ஏன்னா இந்த படம் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் கேமரா ஆன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கேமரா ஆஃப் பண்ணும் அது வரைக்கும் கேமரா தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஏ வில்சன் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ஏஆர் ரஹ்மானோடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸோ சாங்ஸ் எல்லாமே நீட்டாக வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் படத்தில் காட்டப்படுற அந்த செட்டு ஸோ செட் ஒர்க்ஸ் எல்லாமே கூட ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க அண்ட் படத்தில் நடிச்சா எல்லாருடைய பர்ஃபார்மென்ஸுமே நீட்டாக இருந்துச்சு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த மாதிரி புது முயற்சிக்கே நம்ம ஆதரவு கொடுத்தே ஆகணும் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பல புது முயற்சிகள் தமிழ் சினிமாவில வரும் இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபைடு ஃபிலிம் தான் ஃபேமிலியோட நீங்கள் பார்க்க முடியாது இந்த இரவி நிழல் படத்துக்கு டிலேட் சினிமாஸோட ரேட்டிங் வந்து ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ்